அனைவருக்கும் ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ வணக்கங்கள். ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் சேனல்லேருந்து தினமும் மார்க்கெட் வியூ அப்டேட்ஸை கொடுத்துட்ருக்கோம். மார்க்கெட்டில் இன்றைக்கி இருக்கிற பிக் நியூஸ் என்னென்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அந்த அனாலிசிஸ் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கோம். ஸோ வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். லாஸ்ட் ட்ரேடிங் டேயில் மார்க்கெட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்னா, லாஸ்ட் ட்ரேடிங் டே வந்து மார்க்கெட் வந்து ஃப்ளாட் நோட்டாக வந்து முடிஞ்சிருந்தது. ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து 861 crore மதிப்புள்ள ஷேர்ஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 302 crore மதிப்புள்ள ஷேர்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க. நிஃப்டியோட டெய்லி சார்ட்டில் ஹேங்கிங் மேன் டைப் கேண்டில் ஸ்டிக்ஸ் மாதிரியே ஃபார்ம் ஆயிருக்க கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து வந்திருக்கு. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். நிஃப்டி வந்து 10,784 வந்து ஓப்பன் ஆகி, நிஃப்டி வந்து 10,784 ஓப்பன் ஆகி 10,805 வந்து க்ளோஸ் ஆனது. நிஃப்டியோட இன்டர்டே ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,815, லோ வந்து 10,752 வந்தது. மார்க்கெட் ஒரே நாளில் 63 points வந்து மேலும் கீழும் ஏறி இறங்கிட்டு இருந்தது. அதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் ஆன 10,792 13 points வந்து மேலே போய் முடிஞ்சிருந்தது. ஸோ இப்போதைக்கு நிஃப்டியோட சப்போர்ட் லெவல்ஸ் வந்து 10,769 10,730 வரைக்கும் தான் இருக்குது. நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,827 10,851 வரைக்கும் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,740 26,550 வரைக்கும் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து 26,908 26,994 வரைக்கும் தான் இருக்குது. நிஃப்டியோட மேக்சிமம் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 11,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் தொடர்ந்து நீடிச்சுட்டு இருக்குது. அதில் 50,000 வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கான்டாக்ட்ஸ் இருந்தது. இந்த 11,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து டிசம்பர் மந்தோட ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வந்து கருதப்படுது. 10,900 10,800 வந்து 32,29 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கான்டாக்ட்ஸ் வந்து இருந்தது. நிஃப்டியோட மேக்ஸிமம் போட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 10,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருந்தது. 40,00,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கான்டாக்ட்ஸ் இருந்தது. அதை தொடர்ந்து 10,700 10,600 வந்து 34,32,00,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கான்ட்ராக்ட்ஸ் வந்து இருந்தது. பல்க் டீல்ஸில் ரோல்டா இந்தியா அப்படிங்கிற கம்பெனியோட ஷேரை வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா கேபிட்டல் மார்க்கெட் சர்வீசஸ் பிரான்ச் அவங்க வந்து 11,65,855 ஷேர் வந்து செல் பண்ணியிருக்காங்க 9.93 அப்படிங்கிற பிரைஸ்க்கு. என்எஸ்சியில் மரத்வாடா ரெஃப்ராக்சரிஸ் அப்படிங்கிற கம்பெனியோட ஷேர் வந்து ஸ்பேரோ ஏசியா டிவர்சிஃபைடு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் அவங்க வந்து 3,830 ஷேர்ஸை வந்து 290 அப்படிங்கிற ப்ரைஸ்க்கு வந்து பிஎஸ்சியில் அவங்க அதை பை பண்ணியிருக்காங்க. நிஃப்டியோட டெல்லி சார்ட்டில் ஃபார்ம் இருக்குது அந்த ஹேங்கிங் மேன் கேண்டில்ஸ்னா என்ன அப்படின்னா, பொதுவாக ஹேங்கிங் மேன் கேண்டில்ஸோட ஹையி ஓப்பனு லோ இதெல்லாமே வந்து சேம் ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அதோட லோயஸ்டோட லென்த் வந்து நல்லா நீளமாக இருக்கும். அதோட பாடியை 2 மடங்கு வச்சா இந்தளவுக்கு நீளமாக இருக்கும், அந்தளவுக்கு நீளமாக இருக்கும். ஸோ இந்த ஹேங்கிங் மேன் கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து அதோட ஓப்பனும் ஹையும் வந்து சேமாக இருந்தால் அதை பிஎஸ் ஹேங்கிங் மேன் கேண்டில்ஸ்டிக்ஸ் சொல்லுவாங்க. அதோட க்ளோஸும் ஹையும் வந்து சேமாக இருந்தால் அதை புல்லிஷ் ஹேங்கிங் மேன் கேண்டில்ஸ்டிக்ஸ் சொல்லுவாங்க. இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, இந்த ஹேங்கிங் மேன் கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து அப் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆனிச்சுன்னா அது பொட்டன்ஷியல் 10% குடிக்கும் அப்படின்னு அது வார்னிங் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் இது ஸ்ட்ராங் சிக்னல் கிடையாது. நம்ம காம்பினேஷன் ஆஃப் பேட்டர்ன் அப்புறம் வேரியஸ் இண்டிகேட்டர் வச்சு தான் இந்த சிக்னல் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இந்த ஹேங்கிங் மேன் கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து நிஃப்டியோட டெய்லி ஷார்ட்டில் இருக்கிறத வந்து இப்போ பார்க்கலாம். நிஃப்டியோட டெய்லி ஷார்ட்டில் ஃபார்ம் ஆயிருக்க ஹேங்கிங் மேன் மாதிரி இருக்கிற கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இங்கே பார்க்கும்பொழுது இந்த கேண்டில்ஸ்டிக்ஸோட ஓப்பன்னு அப்புறம் ஹை அப்புறம் க்ளோஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஆனால் அதோட லோயர் ஷேடை வந்து பாடியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நீளமாக இருக்குது. இந்த மாதிரி கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து அப் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆனிச்சுன்னா அது பொட்டன்ஷியல் 10% கொடுக்கும் அப்படின்னு வார்னிங் பண்ணுது. ஆனால் முன்ன சொன்ன மாதிரி காம்பினேஷன் ஆஃப் பேட்டர்ன் அப்புறம் வேரியஸ் இண்டிகேட்டரை வச்சு தான் இந்த சிக்னல் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். லாஸ்ட் ட்ரேடிங் டேயில் ப்ரைஸும் அதிகமாகி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாகி லாங் பில்டப்பில் இருந்த லிஸ்ட் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. லாங் பில்டப்பில் இருந்தால் ஷார்ட் டேர்ம் அதை ப்ரைஸ் வந்து மேலே போகும் அப்படின்னு அதோட அறிகுறி சொல்லும். அதோட பர்சன்டேஜ் சேஞ்ச் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறதுல வந்து 3% மேலே வந்து பாரத் ஏர்டெல் இருந்தது. 2% மேலே வந்து பாரத் பெட்ரோலியம் இருந்தது. அப்புறம் பவர் கிரிட் இருந்தது. 1% மேலே வந்து எஸ்பிஐ இருந்தது, இந்துஸ்தான் பெட்ரோலியம் இருந்தது, ஆக்சிஸ் பேங்க் இருந்தது. மற்ற எல்லா ஷேர்ஸுமே வந்து 1% கீழே வந்து இருந்தது. ப்ரைஸும் கீழே குறைஞ்சி ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் கீழே குறைஞ்சி லாங் அன்வைண்டிங்கில் இருந்த லிஸ்ட் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ லாங் அன்வைண்டிங்கில் இருக்கிற ஷேர்ஸ் எல்லாமே ஷார்ட் டேர்மில் அதோட ப்ரைஸ் வந்து கீழே இறங்கும் அப்படின்னு அதோட குறிப்பு சொல்லும்.
அதோட பர்சன்டேஜ் சேஞ்ச் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல -6% மேலே வந்து ஜி என்டர்டைன்மெண்ட் இருந்தது, -4% மேலே ஹீரோ மோட்டர் கப் இருந்தது, -2% மேலே HDFC பேங்க் இருந்தது, கோடாக் மகேந்திரா பேங்க் இருந்தது, கெண்டல்கோ இருந்தது, மாஜி சுசுக்கு இருந்தது, எல்என்டி இருந்தது, 1% மேலே வந்து மகேந்திரா அண்ட் மகேந்திரா இருந்தது, பஜாஜ் ஆட்டோ லிமிடெட் இருந்தது, அப்புறம் மற்ற எல்லா ஷேர்ஸுமே வந்து 1% கீழே வந்து இருந்தது. ஷார்ட் பில்டப்பில் ப்ரைஸ் வந்து கீழே இறங்கி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு அதிகமான லிஸ்ட் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதில் பர்சன்டேஜ் சேஞ்ச் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல 2% மேலே வந்து இண்டஸ்இன்ட் பேங்க் இருந்தது, 1% மேலே வந்து HDFC லிமிடெட் இருந்தது, அப்புறம் டைட்டன் கம்பெனி இருந்தது, UPL இருந்தது. ஷார்ட் பில்டப்பில் இருக்கிற ஷேர்ஸ் எல்லாம் வந்து ஷார்ட்டாக ப்ரைஸ் வந்து கீழே இறங்கும் அப்படின்னு அறிவிச்சு சொல்லும், அதுக்கு தகுந்தாற்போல் மாறுதான் அந்த ஷேர்ஸ் எல்லாமே நீங்கள் பேப்பர் ரேட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஷார்ட் கவரிங்கில் ப்ரைஸ் அதிகமாகி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு குறைஞ்ச லிஸ்ட் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஷார்ட் கவரிங்கில் இருக்கிற ஷேர் வந்து ஷார்ட் டேர்மில் அது ப்ரைஸ் வந்து மேலே போகும் அப்படின்னு அறிவிச்சு சொல்லும். அதில் பர்சன்டேஜ் சேஞ்சில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் 7% மேலே மைனஸில் சேஞ்ச் ஆனதில் வந்து ONGC இருந்தது, 4% மேலே சேஞ்ச் ஆனதில் வந்து இந்தியன் ஆயில் கார்ப் இருந்தது, அப்புறம் கிரேசம் இண்டஸ்ட்ரீஸ் இருந்தது, 2% மேலே வந்து NTPC இருந்தது, இந்தியாபுல் ஹவுசிங் ஃபினான்ஸ் இருந்தது, ஏஷியன் பெயிண்ட்ஸ் இருந்தது, பஜாஜ் பெயிண்ட் சர்வீசஸ் இருந்தது, அப்புறம் 1% மேலே சேஞ்ச் ஆனதில் TCS, பாரதி இன்ஃப்ராடெல், ICICI பேங்க், இன்ஃபோசிஸ், டெக் மகேந்திரா, டாடா ஸ்டீல், வேதாந்தா, அப்புறம் மீச்சர் மோட்டர் இதெல்லாமே இருந்தது. வேல் மார்க்கெட்ஸில் அமெரிக்காஸ் இண்டெக்ஸில் சில்லியோட இண்டெக்ஸ் தவிர மற்ற எல்லா இண்டெக்ஸுமே வந்து மைனஸில் வந்து முடிஞ்சிருந்தது. யூரோப் இண்டெக்ஸ் எல்லா இண்டெக்ஸுமே வந்து மைனஸ்லேயே முடிஞ்சிருந்தது. ஏஷியன் மார்க்கெட்டில் ஜப்பான், ஹாங்காங், சைனா அந்த 3 இண்டெக்ஸும் வந்து முடியும் போது மைனஸ்லேயும், மற்ற இண்டெக்ஸ் வந்து ப்ளஸ்லேயும் வந்து முடிஞ்சிருந்தது. இன்னைக்கு காலையில் நாங்கள் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது சிங்கப்பூர் நிஃப்டி 10,865 இருந்தது, அது 34 பாயிண்ட்ஸ் வந்து மேலே போயிட்டு இருந்தது, ஹை போயிட்டு இருந்தது. ஸோ நம்ம பொறுத்தவரை பார்க்கலாம் NSE நிஃப்டி எந்த ரேஞ்சுக்கு வருது அப்படின்னு, அந்த ஹேங்கிள்மேன் கால்சிக்ஸ் மாதிரி இருக்கிற கால்சிக்ஸுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது மாற்றங்கள் கொடுக்குதா, அதை சிங்கப்பூர் நிஃப்டி இருக்கிற இதே ரேஞ்சுக்கு வருதா அப்படின்னு பொறுத்தவரை பார்க்கலாம். ஜீரோதாவில் புதுசாக ஜீரோதா ஸ்ட்ரீக் அப்படிங்கிற அல்கோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அல்கோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் மூலிமா உங்களால் ப்ரோக்ராமிங் கோட் எதுவும் இல்லாமல் அல்கோ ட்ரேட் பண்ணிங்க முடியும். அதாவது ரொம்ப சிம்பிளாக கிரியேட்டு, பேக் டெஸ்ட்டு, டெப்ளாய் அப்படிங்கிற இந்த 3 ஸ்டெப்பில் உங்களால் அந்த அல்கோ ட்ரேடை பண்ணி முடிச்சிட முடியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் அல்கோ ட்ரேட் பண்ணணும்னா அதுக்குன்னு நீங்கள் தனி பிளாட்ஃபார்ம் தேவைப்படும், டேட்டா வேறு எங்கேயாவது இருந்து நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். பட் இந்த ஜீரோதா ஸ்ட்ரீக் பிளாட்ஃபார்மில் அந்த மாதிரி எதுவும் தேவைப்படாது. இந்த ஜீரோதா ஸ்ட்ரீக் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட கைட்டோட ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து 7 நாள் ஃப்ரீ ட்ரையல் வச்சா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜீரோதா ஸ்ட்ரீக் ஃப்ரீ ட்ரையல் அண்ட் டெமோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர்ஸ் கூப்பிட்டு நீங்கள் அந்த டெமோவை வந்து நீங்கள் தமிழில் ரொம்ப சுலபமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ரோக்கரேஜ் ஃப்ரீன் சார்பாக இந்த நியூஸை வழங்கியது பிரபாகரன். மேற்கொண்டு நான் சொன்ன இந்த ஸ்டாக்ஸில் எனக்கு எந்த ஹோல்டிங்ஸும் இல்லை அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திடுறேன். மேலும் நாளை இதே போல் பயனுள்ள செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.